யோவான் எழுதின சுவிசேஷம் 10:10. ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10:10. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானும் ஜீவுண்டாயிருக்கும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இந்த காலை நேரத்தில் உங்களிடத்தில் நான் பேசுகிற தலைப்பு என்னன்னா, காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கும் திட்டம். டு யூ நோ காட்ஸ் பிளான் ஃபார் யுவர் லைஃப்? உங்கள் வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அப்படி திட்டத்தை அறிந்திருக்கிறீர்களா? தெரியுமா? தெரியவே தெரியாது. ஹலோ, அதனால தான் நல்லது, இல்லைன்னா நம்ம செத்தே போயிருப்போம். ஏன்னா பிசாசு ஒரு திட்டம் வச்சுருக்கான். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா திருடன் நான். எத்தனை பேர் திருடனை பார்த்துருக்கீங்க? அந்த காலத்தில் கண்ணை விட்டு திருடுவாங்களாம், இந்த செவுத்தில் ஓட்டை போட்டு உள்ளே வந்து திருடுவாங்களாம். இப்போ நவீன திருடர்கள் ஒரு கூலிங் ட்ரிங்க் கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தே திருடிடுவான். அது குடித்தவுடனே மயங்கி உள்ள தூரம் எடுத்துகிட்டு போயிடுவான். திருடன் ஏதோ திருடு வருவான், உடைந்து போன பானை, கிழிந்து போன பாய், இதை எடுத்து கொடு, நான் கொடுங்க கேட்பானா. வெளியேறப்பட்டதே திரும்ப வரான். பொண்ணு எங்கே வச்சிருக்கிற, தங்க எங்கே வச்சிருக்கிற, பணம் எங்கே வச்சிருக்கிற, கொடு என்று கேட்குறான். நம்முடைய வாழ்க்கையில் வெளியேறப்பட்டது என்ன தெரியுங்களாங்க? பாவ மன்னிப்பு நிச்சயம், சால்வேஷன். த கிரேட்டஸ்ட் திங் தட் கேன் எவர் ஹேப்பன் யுவர் லைஃப் இஸ் யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ். உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அதிசயம் என்னன்னா பாவ மன்னிப்பு நிச்சயம். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் இருந்துடலாம், வீடு இல்லாமல் இருந்துடலாம், படிப்பு இல்லாமல் இருந்துடலாம், ஆனால் பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாமல் இருந்திருந்தா நோ ஹோப். ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்கு கடவுள் வைத்திருக்க நித்திய ஜீவன், சமாதானம், சந்தோஷம், இதை பணம் கொடுக்காதுங்க, பட்டம் கொடுக்காது. எனக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை உணர்த்துவார். தற்காலிகமான சிற்றின்பத்திற்காக நிரந்தரமான பேரின்பத்தை இழந்து விடாது. ஜஸ்ட் ஃபார் த டெம்பரரி பிளஷர் டோன்ட் லூஸ் த இட்டர்னல் பிளிஸ். ஹல்லேலூயா. திருடன் திருட வருகிறான், கொல்ல வருகிறான். ஆவி ஆத்மா சரீரத்தை கொல்ல வருகிறான். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் கடவுள் கொடுத்த ஆவி. ஆத்மா என்பது இன்டலெக்ட், அல்லது நாம் திங்க் பண்ணுறோம், வில் பவர், சித்தம், டிசிஷன் மேக்கிங், தீர்மானம் எடுக்கிறது. இதுதான் நம்முடைய ஆத்மாவில் அடங்கியிருக்கிற காரியம். அவன் இது என்ன செய்கிறான்னா கொல்ல வருகிறான். அநேகர் நடைபெணமாக இருக்கிறாங்க. மெனி ஆர் லிவிங் காப்ஸ். நடமாடிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் உயிர் இல்லாமல் இருப்பாங்க. ஏதோ இருக்கிறேன், ஏதோ சாப்பிட்றேன், அப்படி இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவன் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் மூணார் என்ற இடத்துக்கு போனேன். அங்கே ஒரு வாலிபனோடு கூட நான் அப்பொழுது இளம் வயது, ஒரு 22 இருக்கும். ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன். நல்லா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு, கர்லிங் ஹேர், எந்த நேரம் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவங்க வீட்டில் தங்கியிருக்கும்போது நான் கூட தனியாக பேசணும்னு சொன்னார் அந்த வாலிபன். நான் அவரோடு கூட அந்த மலை உச்சியான இடத்துக்கு போனேன். என்னை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார். வாட் யூ திங்க் ஆஃப் மீன் கேட்டார். நீங்கள் இந்த மலை உச்சியில் இருக்கிறீங்க, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு சமாதானம் இல்லை, வெளியே தான் சிரிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு. எஸ் ஐ எம் அப்படின்னு தான் சொன்னார். நான் அப்படி தான் இருக்கிறேன்னு சொன்னார். நீ உலகத்தில் பார்த்தீங்கன்னா வெளியே சிரிக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அழுதுகிட்டு இருப்பாங்க. ஐ வாண்ட் டு டை பட் ஐ எம் அஃப்ரைட் டு டை. நான் சாக விரும்புகிறேன், ஆனால் எனக்கு சாக பயமாக இருக்குது. எத்தனை பேருங்க? ஒரு குறிப்பிட்ட சபையில் ஒரு பிள்ளை என்னஞ்சான்னா, அவங்க அம்மாவை பார்த்து எனக்கு கல்யாணம் கட்டி கொடுன்னு கேட்டா. அம்மா சொன்னாங்களா, மூத்த பிள்ளைக்கு நடக்கட்டுமா, அடுத்தது உனக்குன்னு. ஒவ்வொரு தடவையும் நான் தற்கொலை பண்ணுவேன் தற்கொலை பண்ணுவேன்னு சொல்லுவாளாம். ஐயோயோ வேணா வேணான்னா ஓடி போய் கயிறு எடுப்பாளாம், தடுத்து நிறுத்துவாங்களாம். பிறகு பார்த்தீங்கன்னா மூத்த பிள்ளைக்கு கல்யாணம் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்டாலாம், உனக்கு அடுத்ததாம்மா கல்யாணம்னு சொன்ன உடனே நான் தற்கொலை பண்ண போகிறேன்னு சொன்னாலாம். எப்போதும் போல் செய்கிறான்னு விட்டுட்டாங்க. ஓடினாலாம், கொஞ்ச நேரம் கழிச்சு போனால் தொங்குனாலாம் செத்துட்டான். அவள் எங்கே வந்தவனா, சர்ச்சுக்கு வந்த பிள்ளை. வாட் இஸ் சேர் திங்? அதான் ஸ்மைல் இஸ் ஸ்மைல். வெளியே சிரிப்பாங்க, உள்ளே அழுதுகிட்டே இருப்பாங்க. பிறகு அழிக்க வருகிறான். ஹி கம்ஸ் டு டிஸ்ட்ராய். உங்கள் நேரத்தை அழிக்கிறான், உங்களுடைய தாளந்துகளை அழிக்கிறான், உங்களுடைய குறிக்கோள்களை அழிக்கிறான். ஹீ கம்ஸ் டு டிஸ்ட்ராய் யுவர் பர்சனாலிட்டி, யுவர் டைம், யுவர் டேலண்ட்ஸ், யுவர் கோல்ஸ் அண்ட் மோட்டிவ்ஸ். இதை அறிந்து கொண்டா மிகவும் கவனமாக இருக்க முடியும். இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள்லாம் ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாங்க.
எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு படம் பிளாக் அண்ட் ஒயிட். எங்கள் வீட்டில் அனுப்பவே மாட்டாங்க, அடி கொண்டுருவாங்க. திருட்டுத்தனமாக பாட்டி வீட்டிலேருந்து சினிமாவுக்கு போனேன். அப்புறம் சிங்கப்பூர் போய் படிக்கும்போது கலர் டிவி பார்த்தேன். ஒரு காலத்தில் ஒரு பாட்டு பாடுவாங்க, ஹீ காட் த ஹோல் வேர்ல்டு இன் ஹீஸ் ஹேண்ட்ஸ், ஹீ காட் த ஹோல் வேர்ல்டு பாடுவாங்க. இப்போ எப்படின்னா, ஐ காட் த ஹோல் வேர்ல்டு எதில் இருக்குது? மை ஸ்மார்ட் ஃபோனில், ஐ காட் த ஹோல் வேர்ல்டு. உண்மையா இல்லையாங்க? மரணமும் ஜீவனும் இதில் தான் இருக்குது, ஆசீர்வாதமும் சாபமும் இதில் தான் இருக்குது, நன்மையும் தீமையும் இதில் தான் இருக்குது. அருமையான யங்ஸ்டர்ஸ், ஐ வாண்ட் டு டெல் யூ, இது ஓன்லி ஜஸ்ட் டெம்பரரி பிளஷர். த இட்டர்னல் பிளிஸ் கம்ஸ் ஓன்லி ஃப்ரம் காட். உண்மையான தேவனிடத்திலிருந்து தான் இந்த மெய்யான சந்தோஷம் சமாதானம் நமக்கு வருகிறது. பாருங்க, திருடனை பற்றி சொன்னேன், நானோ சி வென்எவர் ஜீசஸ் ஸ்போக் ஹி கேவ் ஹோப். மனிதன் உலகம் முழுதே ஆதாயப்படுத்தினால் கேட்டவர், நான் உனக்கு பக்கத்தில் இருக்கிறேன்னார். இன்னும் மகா அலெக்சாண்டர் 13 வயசில் அவங்க அப்பா என்ன செய்றாராம், மகனே நான் உனக்கு ஒரு குதிரையை வாங்கிட்டு வரேன்னு வாங்கிட்டு வந்தாராம். மேசிடோனியாவிலேருந்து, எகிப்திலேருந்து அந்த குதிரை, முரட்டு குதிரை. அது கொண்டு வந்தவொடனே கீழே தள்ளிருச்சான். அப்போ அப்பா சொன்னாராம், மகனே டோன்ட் கிளைம் திஸ் ஹார்ஸ், இட் வில் புஷ் அவுட் அப்படின்னாராம். கண் இமைக்கும் நேரத்தில் குதித்து அந்த குதிரையை விரட்டிட்டு போய் திரும்ப கொண்டு வந்து நிறுத்திட்டாராம். அப்பா அப்பா சொன்னாராம், மை சன் மேசிடோனியா இஸ் நாட் எனஃப், மக்கதோனியா உனக்கு பத்தாவது பானாராம். இதே மகா அலெக்சாண்டர் சாகர நேரத்தில் மூணு காரியத்தை செய்ய சொன்னாராம். நம்ம எல்லாருக்கும் ஒன்று தெரியும், ரெண்டு கையும் வெளியே வச்சுருங்கன்னு சொன்னார், தெரியுமில்ல? ஆனால் முதல் காரியம் என்ன சொன்னார் தெரியுங்களா? என்னை எந்தெந்த டாக்டர்லாம் மருந்து கொடுத்தாருங்களோ அவன் தான் என்னை தூக்கிட்டு போனோம் சாகு செத்த உடனே, ஏன்னா இவன்களால் என்னை காப்பாற்ற முடியல. ஹல்லேலூயா, தே குட் நாட் சேவ் மீ, ஹல்லேலூயா. எந்தெந்த டாக்டர் மருந்து கொடுத்தானோ அவன் தான் என்னை தூக்கொண்டு புதைக்கணும். ரெண்டாவது என்னென்னா, என் பணத்தெல்லாம் நாணயமாக்கி அல்லது சில்லறையாக மாற்றி வெளியே வெளியே கொட்டுங்க, யாராவது எடுத்துக்கிட்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது கொடைக்கானலில் ஒருத்தர் செத்து போயிட்டார். இந்த காசெல்லாம் அப்படியே கீழே தூக்கி போட்டாங்க, நான் எடுத்துட்டேன் ரெண்டு மூணு காசை. வீட்டில் குட்டு தாங்கப்பார் அட்டி, உனக்கு யாரா போய் எதிர்க்க சொன்னது என்னன்னு இப்போ தான் அது தெரியுது. அலெக்சாண்டர் கிரேட் தான் சொல்லியிருக்கார், ஐ ப்ராட் நத்திங், ஐ டேக் நத்திங். என் கை ரெண்டையும் வெளியே வச்சுருங்க, ஆண்டவருக்கு மயமண்டாதாக. நானும் திருடன் எடுக்கிறான், இயேசு கொடுக்கிறார், அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். ஜீவனை கொடுக்கிறார், ஹி கிவ்ஸ் லைஃப். அவைகள் பரிபூர்ணப்பட வந்தேன், டு லிவ் மோர் அபண்டன்ட்லி. அவன் அழித்து போட்டுருவாங்க, கொன்று போட்டுருவான், திருடிட்டு போயிடுவான். ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, நம்ம கூடயே இருந்து நமக்கு உதவி செய்கிறார். கை ஒருத்தர் நன்றி செலுத்துங்க, ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். பாருங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பல திட்டங்களை வச்சிருக்கிறார். காட்ஸ் பிளான் டூரிங் டைம் ஆஃப் இன்னோசன்ஸ், அறியாமையின் காலம், தெரியாத காலம், சின்ன பிள்ளைய காலம். ஒரு ஒரு வயசுலேருந்து 12 வயசு எடுத்துங்களேன், இதுதான் அறியாமையின் காலம். இப்போ அநேகர் அந்த வயசை தாண்டி வந்துட்டீங்க, ஆனால் ரட்சிக்கப்படாமல் இருந்தீங்கன்னா அதுதான் அறியாமையின் காலம் உங்களுக்கு. த டைம் ஆஃப் இன்னோசன்ஸ். உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் தெரிந்திருந்தீங்களா? சோப்பு கருப்புன்னு தெரிந்தெடுத்தீங்களா? குட்டை நெட்டன்னு தெரிந்தெடுத்தீங்களா? பொம்பளை பிள்ளையாக பிறந்தா, ஐயோ அவள் பெற்றுட்டான்றான். ஆம்பளை பையன் பிறந்துட்டு, ஐயா பெற்றுட்டான்றான். எல்லாம் 50-50 பிஸ்கட். ஹல்லேலூயா. எக்ஸ் ஒய் குரோமோசோம் படிச்சிருப்பீங்க. ஹல்லேலூயா. எக்ஸும் எக்ஸும் சேர்ந்தால் பொம்பளை பிள்ளை, அப்பா பாதி அம்மா பாதி. எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தால் ஆம்பளை பையன். கடவுளாக கொடுக்குறாருங்க. இன்றைக்கி அநேகர் ஜோபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு புழு பூச்சி வரணும்னு ஜோபம் பண்ணுங்க. ஐயோயோ, பூரானு வேணாம், பாம்பு வேணாம். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ஆம்பளை பையன் வேணும், எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வேணும்னு கேளுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 71:5 வாசிங்க, அல்ல 6 வாசிங்க. சங்கீதம் 71:6, நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. எந்த கிளினிக்கும் கிடையாது, எந்த டாக்டரும் கிடையாது, எந்த நர்ஸும் கிடையாது. அவன் புருஷனோட சண்டை போடுந்து குவிக்கு நிறுத்திருந்தால் கழுத்து வெளியே வந்திருக்கும். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. என்ன அருமையான வசந்தீங்களா? நான் சின்ன பிள்ளையில் பிறந்த பொழுது பாட்டி வீட்டில் பிறந்தேன். அளவு இல்லையா? ஏன்னா அவங்களுக்கு பிள்ளை இல்லை, தங்கச்சி மகளை எடுத்து வளர்த்தாங்களாம்.
அப்போ நான் முதல் பேர பையனாக பிறந்ததுனால பாட்டி வீட்டில் பிறந்தேன். பாட்டி வீட்டில் ஒரு 5 வயசு இருந்தேன். பாட்டி வீட்டில் இருக்கவளுக்கு சந்தோஷம், அதே நேரத்தில் கவனம். பாட்டி தாத்தாவுக்கு சொல்கிற அறிவுரை என்னென்னா, பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க. கடலை முட்டாய், ஜவ்வு முட்டாய்ன்னு அந்த காலத்தில், இப்போ என்னென்ன வாங்கி கொடுப்பீங்களோ தெரியாது. பாட்டியால் கெடுக்கப்பட்ட பிள்ளை நான் ஒருவன். அல்லேலூயா. ஒரு நாள் பாட்டியோடு கூட ரோட்டு வழியாக நடக்கும்பொழுது ஒரு அம்மா வந்தாங்க, வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு, ப்ளூ பார்டர். எங்கள் பாட்டி கையெடுத்து வணக்கம் சொல்லுடானாங்க. வணக்கம் அம்மானே, நான் யார் தெரியுமானாங்க, எனக்கு தெரியாதுன்னே. நான் தாண்டா உங்கள் அம்மா வயிற்றுலேருந்து எடுத்தேன் நாங்கள். முடிஞ்சு கதை. அது மிட்வைஃப். அந்த காலத்தில் வீட்டில் போய் இந்த பிள்ளை பெறக்குரிய வழிகள்லாம் எங்கள் வீட்டில் இருந்தனால செஞ்சுருக்காங்க. அடுத்தத தனியாக போனேன், வணக்கம்னு டேனாங்க. என்னம்மாண்ணே என்னை உன்னை எடுத்தது யார்? நீங்கள் தான். ஆனால் இங்கே படித்தா ஆண்டவர் சொல்கிறார், நான் எடுத்தேன்றார். அல்லேலூயா. அந்த அம்மா செத்து போயிட்டாங்க, என்னை அடுத்து என்னை எடுத்த ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி டு காட், க்ளோரி டு ஜீசஸ். அதனால தான் பார்த்தீங்களா, நம்முடைய பர்சனாலிட்டியோ நம்முடைய ஆழத்துவத்தையோ நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். இந்த அறியாமையின் காலத்தில் 4 காரியங்கள் நடைபெறுகிறது. நம்பர் 1, காட், ஆண்டவர். நம் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஒருவர் இருக்கிறார், அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ. யூ டு நாட் நோ, யூ ஆர் நாட் கம் ஹியர் ஆக்சிடென்டலி. நீங்கள் ஏதோ ஏனோதானமாக இங்கே வரவில்லை. தேவன் ஒரு நோக்கத்தோடு இங்கே கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் காட் ஃபார் த பாஸ்டர் அண்ட் ஹிஸ் வைஃப் அண்ட் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் ஹெல்பிங். அவர் பெரிய தரிசனத்தோடு இங்கே இருக்கிறார். இந்த சர்ச் இன்னும் பெரியதாக மாறப்போகுது. அதற்கு கர்த்தர் உங்களை எல்லாரையும் உபயோகப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவன். முதலாவது ஆண்டவர், ரெண்டாவது அப்பா அம்மா. யூ மஸ்ட் ஆனர் யுவர் ஃபாதர் அண்ட் மதர். அதில் ரெண்டு விதமான அப்பா அம்மா இருக்காங்க. ஒன்று உங்கள் பெற்றோர், இன்னொன்று ஆவிக்குரிய தகப்பன் தாய். யுவர் பாஸ்டர் அண்ட் இஸ் ஒய்ஃப். இன்றைக்கி அநேகர் பிள்ளைகள் அப்பா அம்மா பார்த்து என்னை ஏன் பெத்தன்னு கேட்குது. நீ கல்யாணம் கேட்ட அப்போ தெரியும், உனக்கு கேட்காது, உன் தலையே அடிச்சிடும். ஹல்லேலூயா. அனுபவி ராஜா, அனுபவி. என்ன அனுபவி? பிள்ளைய பார்த்தீங்களா? வயிற்றில் இருக்கும்போது குங்குமப்பூ சாப்பிடு, ஆப்பிள் பழம் சாப்பிடு, செக்கச்சவேர்னு பிறக்கும். இதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுத்தீங்களா உங்கள் அப்பா அம்மாட்ட போய், நீங்கள் குங்குமப்பூ சாப்பிடணும், நான் சக்கச்சவேர்னு பிறக்கணும்னு. என்னன்னா, அப்புறம் பிறந்த உடனே அம்மாவை சொல்லுவாங்க, இது சேர் மேலே ஏறாத. அப்படிலாம் பெத்து கடைசியில் பார்த்தா என்னை ஏன் பெத்த, என்ன பரதாம பாருங்க. உன் தாப்பனையும் தாயையும் நீ கணம் பண்ணு. எங்கள் அப்பா அம்மா 85 வயசு வரைக்கும் உயிரோடு இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளையில் பெற்றோருக்கு கெட்ட பிள்ளையாக இருந்தேன். ஏன்னா பாட்டி வீட்டில் வளர்ந்தேன். ஐ வாஸ் ஏ விக்டிம் ஆஃப் ஹெரடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். சைக்காலஜியில் படித்தேன், மேன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹெரடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட். பெற்றோடத்துலேருந்து பெறுவது தான் ஹெரடிட்டி, இது பாரம்பரியம். சூழ்நிலையிலேருந்து, வயிற்றுலேருந்து, வீட்டிலேருந்து, பள்ளிக்கூடத்திலேருந்து, ஆலயத்திலேருந்து பெற்றுக்கொள்வது எல்லாம் அதுதான் என்வாயர்மெண்ட், சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் அப்பா அம்மா பாருங்கள், சொத்து சண்டையில் மாட்டிக்கிட்டாங்க. சொத்து இல்லாதவன் பாக்கியவான். அல்லேலூயா. சொத்து இருந்தாலும் அதை சரியாய் பிரித்து வைக்கிறோன்னு பாய்க்கவான். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வீட்டை கட்டுவாங்க, 5 பிள்ளைய பெற்றுருவாங்க. பெற்றுட்டு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல் பட் த பேஷண்ட் வில் டை. அறுவை சிகிச்சை நன்றாக நடக்கும், ஆனால் ஆள் செத்து போயிடுவான். எப்படி சாவான் தெரியுங்களா? யாருக்கும் எழுதி வைக்க மாட்டாங்க, கடைசியில் செத்துருவாங்க. செத்தா வரப்பு யாருக்கு என்று சொல்லி வழக்கு மன்றத்துக்கு போனாங்களாம் 2 சகோதரர்கள். வரப்புனா இந்த ஹெட்ஜ். கடைசியில் வயலே வக்கீலுக்கு சொந்தமாயிருச்சான். நல்ல வக்கீல்களுக்கா ஸ்தோத்திரம், யாராவது வக்கீல் இருந்தால் ஸ்தோத்திரம், ஜட்ஜஸ்களுக்கா ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் நடக்கிறதெல்லாம் கான்ட்ரரியாக நடக்குதுங்க. அப்படி தான் எங்கள் அப்பா மாற்றிக்கிட்டார். பொது சொத்தில் கை வச்சிடாதீங்க. அல்லேலூயா. நீ உலகம் எப்படி தெரியுங்களா? பணம் இருந்தால் பந்தம், சொத்து இருந்தால் சொந்தம், ஒன்றும் இல்லாவிட்டால் மந்தம். தனியே வந்தேன், தனியே போகிறேன், அழுது கொண்டு வந்தேன், அள வைத்துட்டு போகிறேன். இதற்கிடையே ஒரு நாடகம். இந்த நாடகத்தில் இனஜன பந்துக்களில் ஒரு சிலரோ பலரோ எல்லோருமோ விஷம் உள்ள ஜந்துக்களாக மாறுவாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எப்படி கற்றுக்கிட்டேன்னா, அடி வாங்கி கற்றுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அண்ணனின் பணம் வேண்டும், குணம் வேண்டாம், ஆதரவு வேண்டும், அறிவுரை வேண்டாம். கொடுத்தால் நல்லவன், கொடுக்காவிட்டால் கெட்டவன். தனக்கு இருந்தால் பெருமை, பிறனுக்கு இருந்தால் பொறாமை.
தான் கொடுத்தால் கணக்கு, தான் பெற்றால் கணக்கு இல்லை. எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? ஆமாங்க, அப்படிதாங்க நாங்கள் கஷ்டப்பட்டோம். நேரம் இருக்கான இல்லாதனால நான் வேகமாக சொல்கிறேன். எங்கள் அப்பா பொதுச்சத்தில் கையை வச்சார். கடைசியில் எங்கள் பெரியப்பா வீட்டை விட்டே விரட்டிட்டார். எனக்கு சொந்தக்காரன் ஒரு பயிலும் கிடையாது. எவன் கர்த்தரை நேசிக்கிறானோ அவன் தான் எனக்கு சொந்தக்காரன். நீங்கள் என்ன சொந்தம் பந்தம் பாராட்டுங்க, எல்லாம் பணம் தான். அது இல்லைன்னா ஒரு ரூபாயும் வரமாட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் அநேகரே கொடுத்துருக்கார். இன்றைக்கி இந்த போதகரே ஒரு மனைவி தான் எனக்கு தெரியும். இப்போ கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் எல்லோரும் எனக்கு சொந்தக்காரர் ஆகிட்டீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உறவு எங்குமே கிடைக்காது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எங்கள் அப்பாவுக்கு ஊழிய அழைப்பு இருந்தால் தான். ஆனால் என்னாச்சுன்னா பாருங்கள், எங்கள் தாத்தா பாட்டி ஊழியத்துக்கு போனேன்னா காலை வெட்டிடுவோன்ட்டாங்களாம். அப்போ எங்கள் அப்பா ஒரு தீர்மானம் எடுத்தாராம், நீங்கள் நீ கல்யாணம் கட்ட வேணாம்னு கட்ட மாட்டேன், ஊழியம் செய்ய வேணாம்னு சொன்னீங்கன்னா வீட்டை விட்டே ஓடிடுவேனாராம். அப்போ ஜெபம் பண்ணாராம். என்ன ஜெபம் பண்ணார்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு பையனை நீ கொடுத்தீங்கன்னா அவரை உமக்கு ஊழியத்துக்கு ஒப்புடுப்பேனாராம், நான் வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்வேனாராம். இன்றைக்கி அநேகர் ஊக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க, எப்படா அழைப்போறோம். த கால் கம்ஸ் இன் த்ரீ வேஸ், மூணு விதங்களில் மூணு ஊழியங்களுக்கு வருது. ஒன்று ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, முழு நேர ஊழியம். ரெண்டாவது பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செய்கிறது. மூணாவது எவ்ரிபடி எ சோல் வின்னர். அதில் இல்லையா, கல்யாணம் கட்டின உடனே திஸ் இயர் ஜாய், நெக்ஸ்ட் இயர் பாயின்றான். ஏன் நெக்ஸ்ட் இயர் கேர்ள்னு சொல்லக்கூடாதோ? என்ன மாதிரி ஆட்கள் பாருங்கள். அலலூயா. அதே மாதிரி இயேசுவை ஏற்றுக்கொண்டா அவருக்கு ஒரு பிள்ளையை நீங்கள் பெறணும். அலலூயா. அவர் தான் மனவாளன், நான் மனவாட்டி. இந்த பூமியில் இருக்கும்போதே நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன், ஞானம் உள்ளவன். அலலூயா. அப்படி தாங்க எங்கள் வீட்டில் நான் முதல் பையனாக பிறந்தேன். என் பேர் ஜெயபாலன், இம்மானுவேல் ஜெயபாலன் வச்சுக்கணுன்னாராம். எங்கள் அப்பா பெரியப்பா சொன்னாராம், டே இம்மானுவேல்னா கடவுளை நம்ம உதாசீனம் பண்ணுவோம், அதனால் இப்படி வைக்காதன்ட்டாராம். வெறும் ஜெயபாலன் வச்சார். என் பேர் ஜெயபாலன், தம்பி பேர் தனபாலன், மூணாவது தம்பி குணபாலன், நாலாவது தம்பி ஆனந்தபாலன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் ஜெயமும் கிடையாது, தனமும் கிடையாது, குணமும் கிடையாது, ஆனந்தமும் கிடையாது. ஹல்லேலூயா. ஆரோக்கியசாமின்னு இருப்பான், ஆஸ்பத்திரியில் எப்போதும் கிடப்பான். ஹல்லேலூயா. வெள்ளையப்பன் இருப்பான், கண்ணங்கரேர்னு இருப்பான், பேருக்கு தந்து ஆள் இருக்க மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது ஒரு மாறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. Glory to God. Hallelujah. ஆண்டவர் அப்பா அம்மா, எனக்கு தான் பெற்றோர்கள் முதல் முதல் வசனத்தை சொல்லிக் கொடுத்தாங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. முதல் சங்கீதத்தை மனப்பாடம் பண்ண வச்சாங்க, ஜீவோப்பம் நானே. இயேசு கண்ணீர் விட்டார். ஹல்லேலூயா. என் அப்பா அம்மாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன். அதனால தான் அருமையான பிள்ளைகளே, உங்கள் அப்பா அம்மாவை கனம் பண்ணுங்க. எங்களுக்கு ரெண்டு பிள்ளைய பிறந்தாங்க மலேசியாவில் போய். நாங்கள் நாலு பையன்கள்னு சொன்னேன். நான் வேறு ஒன்றும் தப்பு பண்ணல, சிகரெட்டு குடித்தது கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை சினிமா போய் பார்த்தேன், அதுதான் நான் செஞ்ச பாவம். அல்லது விளையாட்டு பிள்ளையாக இருந்தேன், ஊர் சுற்றுவேன், குருவி அடிப்பேன், ஃபுட்பால் வெறியன். எந்த நேரம் ஃபுட்பால் கிரவுண்டில் இருந்தேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இந்த ஜெயபாலன் மனம் மாறிட்டா உலகமே மாறணும். அந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் இருந்தாங்க. இப்போ இருக்க பிள்ளைகளாம் அப்பா அம்மாவை அடிக்கிறாங்க. அந்த காலத்தில் வாத்தியார் அடித்து அடி பார்த்தீங்கன்னா இப்படி கையை நீட்டி இப்படி நீட்டணும், இழுத்துட்டோம்னா இப்படி நீட்டணும். பொம்பளை பிள்ளைய பெஞ்சில் நிற்க வச்சுருவார். அந்த மாதிரிலாம் எங்களை படித்து வளர்த்தாங்க. மூணாவது ஆசிரியர்னு சொன்னேன், நாலாவது அனுபவங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் த பெஸ்ட் ஸ்கூல் மாஸ்டர். எங்கள் பிள்ளைய பிறந்த உடனே வயிற்றில் இருக்கும்போதே சைக்காலஜியில் சொல்கிறாங்க, வயிற்றில் இருக்கும்போதே பிள்ளைகள் என்ன செய்யணுமா, நல்லா பாட்டு பாடி வளர்க்கணுமா. அதுதான் மாமனார், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், கொழுந்தியால் கொழுந்து விட்டு எறிவாங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து தொல்லை பண்ணக்கூடாதான். இந்த புருஷ மனைவி சந்தோஷமாக இருக்கணுமா. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நீங்கள் சிரிச்சிங்கன்னா ஒரு பெரிய ஹீலிங் நடக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உம்முன்னு பிரசவம் பண்ணானோ அப்படியே உம்முன்னு போயிடுவீங்க. இப்போ பாருங்கள் உங்கள் வியாதியெல்லாம் அவங்கள விட்டு போக போகுது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பிள்ளைய பிறந்தாங்க, முத மக, ரெண்டாவது பையன். ரெண்டு பிள்ளைகளும் எந்த நேரம் ஜெபம், என் மகன் சரணம் சரணம் சச்சிதானதான்னு பொங்க அடிப்பான். பிறகு ரெண்டு பேரும் அஞ்சு மக ஆறு வயசு வரைக்கும் மலேசியாவில் இருந்தால், பையன் மூணு வயசு. பிறகு நாங்கள் கொடைக்கானலுக்கு வந்துட்டோம். வந்த உடனே எப்போது ஜெபம், நான் மதுரை பைபிள் காலேஜில் லெக்சராக இருந்து ஃப்ரைடே தான் போவேன். என் மனைவி தான் என் ரெண்டு பிள்ளைகளும் வளர்த்தாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணி சொல்லி கொடுத்தாங்க.
உறங்க போகிற சுவாமி உயிர் காக்கும் இயேசுவை விழிக்கும் முன் மறித்தால் மோட்சத்துக்கு செல்வேன். எடுத்ததுமே மோட்சம்தான். என் மனைவி அப்படி சொல்லி கொடுத்தது, உறங்க போகிற சுவாமி உயிர் காக்கும் இயேசுவை விழிக்கும் முன் மறித்தால் மோட்சத்துக்கு செல்வேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடைக்கானல் வந்தோடனே ரெண்டு பேரும் சண்டை போடுவாங்க. ஃபஸ்ட் வார்னிங், செகண்ட் வார்னிங், மூணாவது கிஃப்ட். தெரியும்ல, முதல் எச்சரிப்பு, ரெண்டாவது எச்சரிப்பு, மூணாவது ஒரு சின்ன பரிசு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா மகன் வந்து பையனை அடிச்சிட்டான். உடனே இவன் அழுதான். அழுதவுடனே அவளுக்கு ஒன்று கொடுத்தேன். கொடுத்தவொடனே இவன் மாத்திரம் என்ன போன வர என்ன பண்ணான்னு தெரியுமான்னு இவன் குத்து சண்டை போடுவான். அக்காட்ட போய் குத்து சண்டை வீரனா இங்கேயா போய் போகிறது அக்காட்ட அவன் நோஞ்சான். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒன்று கொடுத்தேன். ரெண்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம். உடனே மகன் கேட்குறான், ஹவு கன் யூ பீட் மீ வித்தவுட் ஏ ரீசன், காரணம் இல்லாமல் நீ எப்படி நீங்கள் அடிக்கலாம். நான் உடனே இங்கிலீஷ் சொன்னேன், மை சன் திஸ் இஸ் த சீசன் ஃபார் த ரீசன். அது என்ன சீசன் கேட்டான். போன வாரம் நீ அடிச்ச, இந்த வாரம் அவன் அடிச்சான். உடனே வெளியே ஓடிட்டான். ஓடின உடனே மனைவி சொன்னாங்க, வெளியே போய் அவனை கூட்டுவாங்க. நான் போய் தோளில் கை போட்டு, அருமை மகனே, ஆசை மகனே, பாவண்டா அக்கா, நீ அவ்வளோ போய் சண்டை போடலாம் வந்து கூட்டு வந்துட்டேன். என் பிள்ளைய பாருங்கள், ரெண்டு பேருக்கு பேர் வச்சுருக்காங்க அப்பா அம்மாவுக்கு. என்ன பேர் தெரியுங்களா? என் மனைவி பேர் நாரதர், ரெண்டாவது பேர் போஸ்ட் பாக்ஸ். எது வந்தாலும் அப்பாட்ட சொல்லிடுவாங்க. எனக்கு என்ன பேர்? அப்பா கோரஸ் பாடுவார். மகனே, அப்பாவின் நிலையை எண்ணிப்பார். நான் மதுரையில் வெறும் ரசம் சோறும் ரெண்டு அப்பளமும் சாப்பிட்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவேன். இதை போய் அம்மாட்ட சொல்லுவான். கடைசியாக எழுதியிருக்கிறாங்க, நான் ஒரு அனாதை, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஐ ஆம் அன் ஆர்ஃபன், ஐ ஹவ் நோ ஃபாதர் நோ மதர். அப்போ தான் ஆண்டவர் உணர்த்தினார், நீ என்னென்ன பண்ணியோ அது உனக்கு திரும்ப வருது. அருமையான தெய்வ ஜனமே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. ஆண்டவர் அப்பா அம்மா ஆசிரியர், நான் 62 வருஷமாக நான் டைரி எழுதுகிறேன். அதுக்கு காரணம் எங்கள் வாத்தியார். நான் பிஹெச்டி படிக்கும்போது இந்த இதிலேருந்து செகண்டரி டேட்டா இதெல்லாம் நான் எழுதி வச்சுப்பேன். இன்றைக்கி இங்கே வந்தேன்னா இந்த டேட்டா நான் எழுதி வச்சுருக்கிறேன், என்ன பிரசவம் பண்ணுன்னு எழுதி வைப்பேன். அப்போ பாருங்கள், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதெல்லாம் நம்முடைய நன்மைக்காக. மூன்றாவது நாலாவது அனுபவங்கள், இதுதான் பாருங்கள் இந்த இளம் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற ஒரு அற்புதம். அறியாமையின் காலம் அல்லது தெரியாத காலம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தீர்மானத்தின் காலம். ஹலோ லூயா. நாட் ஓன்லி யூனோ இன்னோசன்ஸ், இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் டிசிஷன். தீர்மானத்தின் காலம், அன்னோன். பாருங்கள், வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். இட்ஸ் அ டைம் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். டாக்டர் ஜேம்ஸ் வில்லியம், த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் சைக்காலஜி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, 12 வயசுலேருந்து 18 வயசுக்குள்ளாக நாம் எடுக்கிற தீர்மானம் வாழ்க்கையில் நிலைத்திருக்கின்றார். வாட் யூ டிசைட் பிட்வீன் 12 to 18, ஐதர் ஃபார் குட் ஃபார் பேட். இந்த வருஷம் உங்களுடைய அநேக யங்ஸ்டர்ஸை நான் பார்க்குறேன். ஒரு நம்முடைய இந்தியன் மென்டாலிட்டி, வெள்ளக்காரன் 20 வயசில் கல்யாணம் கட்டுவான். நான் 31 வயசுலாம் கல்யாணம் கட்டினேன். ஏன்னா மெச்சூரிட்டி, சும்மா எடுத்தோடனே என்ன 4 வயசுக்குள்ளே எனக்கு எப்போ கல்யாணம்னு கேட்குது. காலம் மாறிடுச்சு. கட்டிப்பார், அப்போ தான் தெரியும். வீட்டை கட்டிப்பார், திருமணத்தை செய்து பார், உலகத்தை சுற்றிப்பார். ஒரு வாலிபனை சந்தித்தேன் ஒரு நாள் காரில். அவனுக்கு இயேசுவை பற்றி சொல்லிகிட்டே போனேன். மலேசியாவில் சொல்லிட்டு போகும்போது அவனை கேட்டேன், தம்பி கல்யாணம் கட்டிங்களான்னு கேட்டேன். கட்டிட்டேன்னா என்ன அருமையான வாழ்க்கை, என்ன அற்புதமான வாழ்க்கைன்னு அப்படி தான் நினச்சேன். நான் போச்சு, என்னடா இப்படி சொல்கிறான்னு சொல்லி, என்ன தம்பி இப்படி சொல்கிறீங்கன்னு. அந்த நாள் எப்பொழுது வரும்? அந்த நாளை நான் அவளோடு காத்திருந்தேன். அவள் வருவாள், நான் அவளோடு செல்வேன், ரெண்டு பேரும் வெளியே செல்வோம், ஏகமனதாய் புசிப்போம், இன்பத்தோடு களி கூறுவோம் நினைச்சேன். ஆனால் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே மாமனார் மாமியினார், அங்கே நாத்தனார் நாத்தியார், கொழுந்தனார் கொழுந்தியார், கொழுந்து விட்டு எறிகிறாங்க. இங்கிட்டு திருமணம் ஆகுங்க, அங்கிட்டு திருமணம் ஆகணுங்க, என்ன வேதனைன்னார். கூட்டு வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை புரியவில்லையேன்னு ஒரு சினிமாக்காரன் பாடுறான். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த வயதில் அருமையான காலம். இந்த இளவயத கர்த்தருக்கு நீங்க ஆயத்தம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னை 22 வயசுல என் தலையில கட்டா பார்த்தாங்க. கேன் யூ மேரி ஹர், கேன் யூ லிவ் வித் ஹர், கேன் யூ சப்போர்ட் ஹர், அவளோடு நீ கல்யாணம் கட்ட முடியுமா, வாழ்க்கை நடத்த முடியுமா, அவளை பராமரிக்க முடியுமான்னு கேட்பாங்க. குட் திங் ஐ லிசன் டு மை ஃபாதர். எங்க அப்பா சொன்னாரு, 33 வயசுல மகனே நான் கல்யாணம் கட்டினேன், நீ 30 வயசுல கட்டுனாரு. அதனால தான் பாருங்க, தகப்பனும் தாயும் நமக்கு நல்ல அறிவுரை சொல்லும்போது அதை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கும். உங்கள் அப்பா அம்மாட்ட தாத்தா பாட்டி வாழ்க்கையெல்லாம் கேளுங்க, எங்கேருந்து வந்தாங்க, என்ன செய்தாங்க, அதெல்லாம் உங்கள் பிற்கால வாழ்க்கையில் அதெல்லாம் யோசிப்பீங்க. த ஐடென்டிட்டி கிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹூ ஆம் ஐ, வேர் ஹவ் ஐ கம் ஃப்ரம், வேர் ஆம் ஐ கோயிங், நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகிறேன்,
இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் உங்கள் தாத்தா பாட்டி எல்லாம் உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள். இந்த ரெண்டாவது காரியத்தில் பார்த்தீங்கன்னா நடக்க வேண்டிய முதல் காரியம் என்னென்னா பாவம் மன்னிப்பு நிச்சயம், யுவர் சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வது, அதுதான் முதல் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ஐ நியூ கிரைஸ்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். இயேசுவை தான் நான் சின்ன பிள்ளையில் அறிந்திருந்தேன், ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை இயேசுநாதர், திங்கட்கிழமை எம்ஜிஆர். நான் எம்ஜிஆர் ரசிகன், அல்லேலூயா. வருஷத்துக்கு ஒரு படம் தான் பார்த்தேன், அவரை ரெண்டு தடவை கொடைக்கானலில் பார்த்தேன், படம் வரைஞ்சி கூட கையில் துவங்க முயற்சி பண்ணேன். அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்னை முதலாவது தொட்டார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது மாரியம்மன் கோயிலுக்கு போயிருக்கிறேன், அங்கே போய் இந்த பக்கரி ஒரு ஆள் இருப்பார், அவர் புலி வேஷம் போட்டு ஆடுவார், அதை பார்த்துருக்குறேன். ஒரு நாள் திருட்டுத்தனமாக முருகன் கோயிலில் போய் பஞ்சாமிரதம் வாங்கி சாப்பிட்டேன், கத்தோலிக்க சர்ச்சில் போய் தீர்த்தம் தண்ணி வாங்கி குடித்தேன், அது என்னடா நான் சப்புன் இருந்துச்சு, என்னடா இனிக்குன்னு நினச்சேன், அது சப்புன் இருக்குன்னு. அந்தனியார் கோயிலில் போய் கடலை வாங்கி தின்னேன், என்னென்னமோ பண்ணேங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, கொண்டிருப்பாங்க தெரிஞ்சிருந்தா. எங்கள் வீடு மில்ட்ரிங்க, மில்ட்ரினால் மில்ட்ரி பயங்கரமான மில்ட்ரி, அப்பா அடித்தா அம்மா பக்கத்தில் வரமாட்டாங்க, அம்மா அடித்தா அப்பா பக்கத்தில் வரமாட்டாங்க, எப்படி இருந்திருக்கோ பாருங்கள். நான் பாடின பாடலாம் ஏன் பிறந்தாயும் மகனே, ஏன் பிறந்தாயோ, இப்படிப்பட்ட குடும்பத்தில் ஏன் பிறந்தாயோ, அப்படி பிறந்ததுனால தான் இங்கே நிற்கிறேன், இல்லைன்னா நேரம் ஜெயிலில் இருந்திருப்பேன், செத்தே போயிருப்பேன். அல்லேலூயா. எங்கள் அப்பா அம்மாவிட்ட போய் கடைசியாக என்னுடைய 19வது வயசில் லெட்ரு போட்டேன், நான் உங்களுக்கு விரோதமாக தவறு பண்ணேன், என்னை மன்னின்னு சொல்லி. எங்கள் அம்மா சொல்கிறாங்க மன்னித்துட்டோம் மறந்துட்டோம் நாங்கள். எங்கள் அப்பா சொன்னார் மன்னித்துட்டேன்னா நீ திரும்ப செய்யாதேன்னு எழுதினார், இன்னும் வச்சுருக்கேன், நான் 4-5 புஸ்தகம் எழுதியிருக்கிறேன், இப்பொழுது நான் என் வாழ்க்கை வரலாறு எழுத போகிறேன். அருமையான தாய் தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறேன், அவங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவை. எங்கள் அப்பா என்னை ஆசீர்விக்கும் போது என் மகனுக்கு விபத்து ஏற்படக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணார். நான் கொடைக்கானலில் புறப்பட்டேன்னா என் ஆவியை உன் கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் மதுரைக்கு வரணும், ஏன்னா அப்படி வைண்டிங் ரோடு, உளுந்தா எலும்பை எண்ணி பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் பாருங்கள், 40 வருஷமாக பிரயாணம் பண்ணுறேன், இப்போ கூட நான் 3 பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வந்தேன், கொடைக்கானல் டு திண்டுக்கல், திண்டுக்கல் டு சேலம், சேலம் டு பெங்களூர். எனக்கு 71 வயசாகுது, அல்லேலூயா. இடுப்பொலி கிடையாது, முட்டு வலி கிடையாது, கேட்ராக்டு கிடையாது. உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் ஒருங்கா, என் கால்களை மான் கால்களை போல ஆக்குகிறேன். அல்லேலூயா. சூத்திரம் தேவனுக்கு மகிமுண்டாவதாக. தேவனுக்கு பாவமன்னிப்பு நிச்சயம் சொன்னேன். ரெண்டாவது பரிசுத்த வேதாகமம். எத்தனை பேர் இன்றைக்கி வேதாகமத்தை வாசித்தீங்க? How many have read the Bible? அல்லேலூயா. நான் ஒரு காலத்தில் குமுதம், கல்கி, ஆனந்த வீடன், அம்புலி மாமா, சங்கர்லால் துப்பறிகிறார், கதை புஸ்தகம் படிக்கணும்னா அவ்வளோ விருப்பம். தினத்தந்தின்னு ஒரு பத்திரிகை இருக்குது, படிச்சிருக்கீங்களோ தெரியாது. 1955 கன்னித்தீவுன்னு ஒரு கதை வந்தது, படம் போட்டு, அதில் சிந்து பார்த்து லைலாவும், அப்போ 10 காசு அந்த பத்திரிக்கை, அண்ணாச்சி அண்ணாச்சி இந்த கதையை மாத்திரம் படிக்க அனுமதி கொடுங்க அண்ணாச்சின்னு சொல்லி அந்த கதையை படித்தேன். இதெல்லாம் படிக்கும்போது எங்கள் அம்மா டே பைபிளை படினாங்க. பைபிளை எதை படிக்கிறது? யோனா, எஸ்தர், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யாத்ராமம், ஆதியாமம், எங்கெல்லாம் கதை இருக்கோ படிச்சுட்டேன். லேவியராமத்தை படிக்கவே முடியாது. 4 இவன் அவனை பெற்றான், அந்த காலத்தில் ஆம்பளை தான் பெற்றான் போல. எங்கள் அம்மா பைபிளை படி, பைபிளை படி, 1 மணி நேரம் படிக்கணும். கிச்சன்லேருந்து பார்ப்பாங்க, நான் நடு ரூமில் படிச்சுட்டு இருப்பேன், என் அருமை மகன், என் ஆசை மகன் பைபிளை எவ்வளோ அருமையாக படிக்கிறான். கிட்ட வந்து பார்த்தா சங்கர்லால் துப்பறிகிறான் கதை புஸ்தகம் இருக்கும், மண்டையில் ஒரு கொட்டு அப்போ நிறைய முடி இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு பாட்டு ஏற்றுக்கிறேன், துன்மார்க்கர் ஆலோசனை நடவாதவன், பாவிகள் வழியில் இல்லாதவன். நான் 1964 May 12 2 வாசித்தேன், இதே பெங்களூரில். மத்தையில் ஒரு அதிகாரம், ஆதியாமத்தில் ஒரு அதிகாரம், பிறகு சங்கீதத்தில் ஒரு அதிகாரம், அப்புறம் நீதிமொழிகளில் ஒரு அதிகாரம். 4 பைபிள் காலேஜ் படிக்கும்போது 3 படித்தேன், இப்போ 71 படிச்சுட்டுருக்கிறேன். 70 முடிச்சிட்டேன், இப்போ 71 படிக்கிறேன். அதை 7 பிரித்து படிக்கிறேன் பாருங்கள். முதலாவது என்னென்னா பெண்டாட்டூ, பஞ்சாகமங்கள், அதில் ஒரு அதிகாரம், ஆதியாகமத்தில் படிச்சுட்டுருக்கிறேன். படிக்கும்போது அதுக்கு நான் டேக் வச்சு படிக்கிறேன். எப்படி டேக் வச்சுருக்கிறேன்னா, நீங்கள் போய் பெரிய பெரிய அட்டையெல்லாம் வைக்காதீங்க, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பேட்ஜ் கொடுப்பாங்க, அது தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க, அதை வெட்டி வைங்க. அல்லேலூயா. இது சீக்கிரத்தில் பைபிளை கிழிக்காது. இந்த பாருங்க, 2 யோசுவா, 3 சங்கீதம், 4 ஏசாயா,
ஐந்தாவது சிறிய தீர்க்கதரிசிகள், ஆறாவது மத்தேயு, ஏழாவது ரோமர். ஆறு மாதத்தில் முடிச்சிருவேன். என் ஜபம் என்னன்னா 100 தடவை படிக்கணும். இப்போ எனக்கு 71 வயசு, எனக்கு ஆண்டவர் 15 வருஷம் கொடுத்தா தான் 100 தடவை படிக்க முடியும். தினமும் 7 அதிகாரம். ஹல்லேலூயா! இது ஒரு தங்க புஸ்தகம், இது ஒரு ஜீவ புஸ்தகம். இந்த வேதாகமத்தை நீ இள வயதிலே தூக்கிச் செல், அது உன்னை வயோதிப காலத்திலே தூக்கிச் செல்லும். கேரி யுவர் பைபிள் வென் யூ ஆர் யங், இட் வில் கேரி யூ வென் யூ ஆர் ஓல்ட். ஹல்லேலூயா! க்ளோரி டு காட். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதம், பிறகு பிரார்த்தனை, ஜெப வாழ்க்கை. ஜெபம் பண்ண கற்றுக்கொடுங்க. பாஸ்டர் வந்தவொடனே 5-6 பேர் கூடி ஜெபம் பண்ணாங்க. நானும் கையை போய் பிடிச்சிக்கிட்டேன், என்னோட ஜெபம் பண்ணுங்க. ஒழுங்காக ஜெபம் பண்ண கற்றுக்கொடுங்க. ஜெபத்தை போல மேலானது எதுவும் கிடையாது, ஆனால் ஜெபத்தை போல கடினமானது எதுவும் கிடையாது. எத்தனை பேர் சொல்ல முடியும், ஜெபம் பண்ணால் நேரமே போக மாட்டேங்குது பாஸ்டர், பேசுனா நேரம் போகிறதே தெரில பாஸ்டர். உண்மையாக எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணும்போது இப்படி ஜெபம் பண்ணும், நட்டு முழங்கா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முதுகில் டம்முன்னு விழும், ஆமென். பெற்றோர்களும் ஆன்லைன் ப்ரேயர் நடத்தக்கூடாது பிள்ளைகளுக்கு, நீங்கள் தான் ஆன்லைன் ப்ரேயர். அதுகளை போய் அவங்க கான்சன்ட்ரேஷன்லாம் 20 மினிட்ஸ். அப்போ என்னாச்சுன்னா, எவன் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணால் அவனுக்கு 10 ரூபான்னு சொல்லுங்கள், உடனே உட்காந்துருவான். ஹல்லேலூயா! எல்லாம் அப்படித்தாங்க. சூப், சோப், சூப் சால்வேஷன். பசியாக இருந்தால் சூப் கொடுங்க, டர்ட்டியாக இருந்தால் சோப் கொடுங்க, அதுக்கு பிறகு ரட்சிப்பு கொடுங்க. ஹல்லேலூயா! ஆகவே வேத வசனத்தில் இரவும் பகலும் தியானமாக இருங்க. இது என் இதில் எல்லாமே A to Z அதுவும் எழுதியிருக்கேன். நீங்களும் வேதம் வாசிக்கலாம், ஒரு புக் எழுதிட்டு இருக்கிறேன். ஆர்கியாலஜி டு ஜுவாலஜி, பயாலஜி டு எல்லாம் சொல்ல முடியும். இந்த புத்தகத்தை படித்ததுனால நான் I am a doctor ஆஃப் ஃபிலாசபி, தத்துவம் எல்லாம் படிச்சிருக்கிறேன். சிங்கப்பூரில் நான் படித்தேன் 75ல். பிறகு கோரமங்கலில் தான் நான் PhD முடித்தேன். நான் தினம் வெள்ளக்காரர்களுக்கும் இயேசு பற்றி சொல்வேன். இப்போ கொடைக்கானலில் ஒரு 300 யூதர்கள் வந்திருக்கிறாங்க. தினந்தோறும் எங்கள் ரோட்டு வழியாக வருவான், அவனுக்கு காஃபி கொடுத்து இயேசுவை பற்றி சொல்வேன். சிலருக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து இயேசுவை பற்றி சொல்கிறேன். ஏன் தெரியுங்களா, ஒரு ஆத்மாவையும் கெட்டு போகுது, பரமபிதாவின் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா! ஆகவே கர்த்தருடைய வேதம் அது குறைவற்றதாக இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது பெண்மான்களை ஈனுமடி செய்யும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே பிடித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா! பிரார்த்தனை, அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைன்னு சொன்னேன். பிறகு என்னென்னா, கர்த்தருடைய காரியங்களில் கீழ்ப்படிதல். ஆரம்பத்தில் இந்த SABC வந்த பிறகு தான் தசவபாவனை என்னன்னு கற்றுக்கிட்டேன். டைத் எனக்கு 2 ரூபா வரும் பாக்கெட் மணி, 800 ரூபா. அதில் 20 பைசா கடவுள் கொடுத்தேன். பைப்பினகளிலிருந்து ஒரு அம்மா வந்து என் கிராஜுவேஷனுக்கு என் கையில் 5 ரூபா கொடுத்தாங்க. என் கையில் வேறு காசே கிடையாது. 4 வருஷமும் நான் வருஷத்துக்கு 1 தடவை தான் வீட்டுக்கு போனேன். இந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது I graduated ஃப்ரம் த ஸ்கூல் ஆஃப் சஃபரிங், பாடுகளின் பள்ளியில் பட்டம் பெற்றேன். 100 ரூபா ஃபீஸ் கட்டணும், கட்ட முடியல. 30 ரூபா கட்டணும், அதுவும் கட்ட முடியல. வெள்ளக்கார பிரின்ஸிபல் தினம் 200 சப்பாத்தி செய்யுன்ட்டார், குத்து குத்துன்னு குத்தி. இப்போ எனக்கு சப்பாத்தி செய்ய தெரியும். ஹல்லேலூயா! ஒயிட் வாஷ் அடிக்க சொன்னார், எல்லா வேலையும் கொடுத்தார், மண்ணே. அப்படி கொடுத்ததுனால தாங்க உடல் நல்லாயிருக்கு. எப்போதும் தின்னுக்கிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப ஆபத்து. ஹல்லேலூயா! ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட்டானா, ம் நானும். அப்போ அந்த வயோதி போன ஐயா கேட்டாரான், என்னடா மகனேன்றான், ம் நானும், ஏ ரொம்ப சாப்பிட்டாரான், ஆ அப்படின்னா. உடனே 2 விரலை உள்ளே விட்டு ஒரு வாந்தி பண்ணுறா, சரியாக போயிருந்தாராம். அவன் சொன்னானா, 2 விரல் போகிற இடம் இருந்தால் இன்னும் 8 வடையாக உள்ளே விட்டுருப்பேன் நானும். ஹல்லேலூயா! இந்த மாதிரிலாம் நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா! மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. 100 ரூபா சம்பளம் வாங்கும்போது கர்த்தருக்கு நான் 10 ரூபா கொடுத்தேன். இப்பொழுது நான் 20% கொடுக்க, எனக்கு இப்போ சம்பளம் கிடையாது, I am retired. ஆனால் நான் 20% ஆண்டவருக்கு பொருத்தனை பண்ணேன். பொருத்தனை சொன்னேன், எனக்கு 10,000 ரூபா கிடைச்சா அதில் 2,000 ரூபா நான் கர்த்தருக்கு எடுத்து கொடுக்குறேன். ஆண்டவர் என்னை ஆசீர்விக்கிறார். என் மகன் ஆஸ்பத்திரியிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டான், அதுக்கு 8.5 லட்சம் ரூபா செலவானது. அந்த சர்ச்சில் பாஸ்டர் பால் தங்கியா 4.5 லட்சம் ரூபா காணிக்கை எடுத்து கொடுத்தார். மற்ற 4 லட்சம் எப்படி கடவுள் கொடுத்தாரோ தெரியாது. என் கையில் 1 லட்சம் இருந்தால் நான் கொடுத்தேன். இன்னும் எத்தனையோ பாதைகளை நான் கடந்து செல்கிறேன். என் இடத்த ஒருத்தர் எடுத்துக்கிட்டான், பட்டாவை மாற்றிட்டான். மலேசியாவிலேருந்து வரும்போது முதல் லோவர் கோர்ட்டுக்கு போனான், அதில் வின் பண்ணேன்.
ஹைகோர்ட்டுக்கு போனான், அதுலேயும் வின் பண்ணேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டான். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் எவ்வளோ தினங்கள் ஆகும்? குறைஞ்சது 50,000 கையில் வச்சு தான் போகணும். என் மகன்கிட்ட கேட்டேன், அப்பா நம்ம சபை விசுவாசி ஒருத்தர் அங்கே இருக்காங்க, ஃபோன் பண்ணுங்கண்ணா. ஃபோன் பண்ணேன், அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் 500 அனுப்புங்க, நான் வாங்கி அனுப்புகிறேன். நாங்கள் அல்லேலூயா, என்ன அற்புதமான தேவனுங்க. எவையா சுப்ரீம் கோர்ட்டில் 500 வாங்கி உனக்கு அனுப்பினான்னு கேட்டான். என் ஆண்டவர் எலியாவின் தேவன். எலியாவின் தேவன் சுப்ரீம் கோர்ட்லேயும் இருக்கிறார். எலியாவின் தேவன் பெங்களூர்லேயும் இருக்கிறார். அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த பைபிள் காலேஜில் படிக்கும்போது தான் அடுத்த காரியம் என்னன்னா, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றேன். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து சபையை ரெண்டாய் பிரிப்பீர்கள். அப்படியா? குழப்பத்தை உண்டு பண்ணுவீர்கள். போதருக்கு விரோதமாய் எழுந்திருப்பீர்கள். அப்படியா போட்டிருக்கு? சாட்சிகளாய் இருப்பீர்கள். இன்னைக்கு எல்லாம் கேட்கறதெல்லாம், பிரதர் கோயிலுக்கு வரீங்களா? வரேன். ரசிக்கப்பட்டீங்களா? ஆமாம். ஞானஸ்தானம் எடுத்தீங்களா? ஆமாம். அபிஷேகம் பட்டீங்களா? ஆமாம். அந்நிய பாஷையில் பேசுறீங்களா? ஆமாம். அதோடு நின்றுரும். ஆத்மாதாயம் செய்கிறேன்னா ஒரு பயம் கேட்க மாட்டான். பரிசுத்தாவினுடைய வேலை என்ன தெரியுங்களா? எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். மார்ட்டூரேயோ, விட்னஸிங் ஃபார் காட் இன் வேர்ட்ஸ் அண்ட் டீட்ஸ். ரத்த சாட்சியாக மறிப்பதற்கும் கர்த்தர் கிருபை தருகிறார். பரிசுத்தாவியை பெறாதுங்கன்னு இன்னைக்கு காலையில் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை தருவார். இதே பைபிள் காலத்தில் தான் நான் அபிஷேகம் பெற்றேன். 1980 வருஷத்துலேருந்து இன்றைய நாள் வரைக்கும் அநேகரை கர்த்தர் ஆவினால் நிரப்புகிறார். அநேகர் ஃபோன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஃபோனில் ஜெபமானால் கூட அபிஷேகம் பெறாங்க. ஏன்னா கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே அப்படி ஆவியானவரை அவர் அபரிமிதமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவி வரும்பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். கபில் தேவ் சொல்கிறாரு, பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஹல்லேலூயா. பட் நான் என்ன சொல்வது இருக்கிறது, ஹோலி கோஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் அவர் எனர்ஜி. ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். தேவன் நமக்கு பரிசுத்தாவியை கொடுக்கிறார். அப்புறம் இன்னொரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஞானஸ்தானம் எடுக்கிறது. எத்தனை பேர் எடுத்திருக்கீங்களோ தெரியாது. பலவந்தமாக எடுக்கிறது கிடையாது. எனக்கு சின்ன பிள்ளையில தலையில் தெளித்தாங்க, தெரியுமா உங்களுக்கு? நான் சிஎஸ்ஐ, எங்கள் அம்மா ரோமன் கேத்தலிக். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் 6 மாதத்தில் தலையில் தெளிச்சிருக்காங்க. அது பிரதிஷ்டை. அதுக்கு எங்கள் அப்பா 250 செலவு பண்ணாராம். பிராந்தியன் பிரியாணி, என்ன அருமையான ஞானஸ்நானம். 100 பேருக்கு பிராந்தியும் பிரியாணியும் கொடுத்தாராம். ஏன்னா அந்த காலத்தில் கொடைக்கானல் சிவங்க ராஜா, புதுக்கோட்டை ராஜான்னு இருந்தாங்க. அவங்க ஆட்கள்லாம் வந்ததுனால எங்கள் அப்பா அவங்களுக்கு பிராந்தி வாங்கி கொடுத்தாராம். நல்ல வேலை எனக்கு அந்த டைமில் உணர்வு கிடையாது. ஹல்லேலூயா. இதே பைபிள் காலேஜில் வந்த பிறகு தான் திருடன் எடுத்தானான்னு கேள்வி கேட்டேன். ஒரு நாள் கடவுள் என்ன கேட்டார், நீ திருடனான்னு கேட்டார். இன்று மறித்தால் நீ எங்கே போவாய்னு கேட்டார். 1967 இதே காக்பன் ரோட்டில் உள்ள அந்த சர்ச்சில் டா பாஸ்டர் டில்லிங்ஹாம் என்பவர் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். பாருங்கள், இயேசு சொன்னார்னா, ஒன்று சொன்னார்னா கரெக்டாக சொன்னார். என்னை தொட்டது யாருன்னா ஒரு அம்மா இருந்தாங்க. ஹல்லேலூயா. நீ போய் ஒரு மீனை பிடினா அது மீன் வாயில் ஒரு நாணயம் இருந்தது. பாண்டவர் மாத்திரம் நம்மளை பார்த்து, நீங்களாம் யோர்தானுக்கு போனால் எல்லாம் போயிருப்போம். நீங்கள் யோர்தானுக்கே போவேணாம். இங்கே கட்டி வச்சுருக்கீங்களா பாஸ்டர்? கட்டி வச்சுருக்கார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்னீங்கன்னா, ஆனால் ரட்சிக்கப்படாதவன் எடுக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்டவன் எடுக்காமல் இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. சினிமா போகும்போது சொல்லிட்டா போகிறீங்க? அப்பா மட்டும் போய், அம்மா நான் சினிமா பார்க்க போகிறேன், நான் காதல் பண்ண போகிறேன், நான் ஒரு பிள்ளையோடு பேச போகிறேன், அம்மா உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்க வந்தேன், உங்களுடைய அனுமதி கேட்டு நான் போகிறேன், அதுக்கெல்லாம் சொல்கிறதே கிடையாது. ஒரு பையன் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்திருந்தான், பெரிய ஹிட் பேக் போட்டிருந்தான். நீ யாருன்னா முஸ்லீம்னா, இது என்னடான்னு கேட்டேன். நான் டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன்னா. டியூஷன் போகிறாரா? என்ன டியூஷன்? இயேசுவை பற்றி டியூஷன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னொரு பையனுக்கு நான் இயேசுவை சொல்லிகிட்டே போனேன். அவன் என் நெஞ்சை பாருங்கண்ணா, நெஞ்சை பார்த்தா சிலுவை தொங்குது. அவன் இஸ்லாமிய பையன். கடவுள் பார்த்தீங்கன்னா கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்க. தேவனுடைய நாமத்திற்கு மைமுண்டாவதாக. ஆகவே ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிங்க, அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. இயேசு தொட்டாருன்னா தொட்டது தொட்டது தான், சோகனா சோகம்தான். இயேசுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஆசீர்வாதம் அதிகமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மைமுண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபை செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அன்னோன் ஃபியூச்சரை பற்றி நான் சொல்ல நேரம் இல்லை, இதோடு நான் முடித்து கொள்ள விரும்புகிறேன். திக்கு தெரியாத காலம். ஹல்லேலூயா. சிறு பிள்ளை பிராயம், சுயாதீன பிராயம், திக்கு தெரியாத காலம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய நோக்கம் வச்சுருக்கார். நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிறேன்னா காட் ஹேட் எ பிளான். ஏன்னா காட் நோஸ் மை பேர்டன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த பாரத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொடுக்க முடியாய்.
அருமையான போதர் மூலமாக நான் இங்கே வரவழைக்கப்பட்டேன். ஆண்டவருக்கு மைமண்டாவதாக. ஆண்டவருடைய வசனம் நூற்றுக்கு நூறு உண்மையானது. அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். ஆகவே இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவருடைய பிள்ளையாக மாற வேண்டும். அதுதான் அடிப்படை. பாருங்கள், ஒரு நாள் வாலிபர் கூட்டத்தில் நான் மலேசியாவில் அநேக யூத் மீட்டிங்ஸ், பிறகு ஃபேமிலி கேம்ப்ஸ்லாம் நான் பேசுவேன். அப்போ ஒரு யூத் மீட்டிங்கில் பேசுகிறேன், எல்லாம் லுத்ரன் சர்ச் ஆட்கள். அப்போ ஒரு 18 வயசு பிள்ளைகிட்ட வந்தால், அங்கிள் அங்கிள் நான் என்னம்மான் கேட்டேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னா. ஏமான்னு கேட்டேன், என்ன அங்கிள் நான் சொல்கிறது பயமாக இருக்குன்னா. என்னம்மானே, என் இதயத்தை இன்னொரு வாலிபன் கொடுத்துட்டேன் அங்கிள், நான் எப்படி இயேசு கொடுக்கறதுனா. அவன் நினச்சிட்டா இயேசுவே கல்யாணம் கட்டுறதுன்னு நினச்சிட்டா. ஹல்லேலூயா. நீ இப்போ நான் சொன்னேன், இதயத்தை அவனுக்கு கொடுத்தா பரவாயில்ல, நீ உன் உள்ளத்தை கருத்திற்கு கொடுமா அப்படின்னு. ஹல்லேலூயா. இயேசுவை ஏற்றுக்கொள்ள ரொம்ப சுலபங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை உன் இதயத்திலே நீ விசுவாசி, அப்பொழுது நீ ரட்சிக்கப்படுவாய். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீ உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இயேசுவே, நான் ஒரு பாவி, என்னை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்கிறதா. எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. எல்லோரும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்க போகிற நேரத்தில் உங்களுக்காக நான் அபிஷேகத்துக்காக ஜெபிக்க போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னும் அபிஷேகம் பெறாமல் வந்திருக்கிறீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற நான் வாஞ்சியாக இருக்கிறேன். விருப்பத்தோடு நீங்கள் யாராவது அபிஷேகம் பெறாமல் வந்தீங்கன்னா சீக்கிரம் முன்னால் வாங்க. மற்றவங்க எல்லாம் நீங்கள் கையை நீட்டி உங்களுக்காக ஜெபிக்க போகிறீங்க. நான் இன்னும் அபிஷேகம் பெறல, அந்நிய பாஷை பேசலை. ஐ ஹவ் நாட் ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம். ஐ டோன்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். ஐ வாண்ட் டு ரிசீவ் திஸ் கிஃப்ட். ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ. யூ கம் ஃபார்வர்ட். காட் இஸ் கோயிங் டு பேப்டைஸ் யூ. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணும்பொழுது பெற்றுக்கொண்டாங்க, வசனத்தை கேட்ட பொழுது பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. தலையில் கை வித்த பொழுது பெற்றுக்கொண்டார்கள். பொதுவான ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பேன். அந்த நேரத்தில் ஆண்டவரே, பயத்தோடு நிற்காதீங்க, சந்தேகத்தோடு நிற்காதீங்க. டவுட் யுவர் டவுட்ஸ் அண்ட் பிலீவ் த பைபிள். உங்களுடைய சந்தேகங்களை சந்தேகப்படுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். ஹல்லேலூயா. காட் இஸ் கோயிங் டு பேப்டைஸ் யூ. ஹல்லேலூயா. நான் போவேனே என்றால் என் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்வேன், எப்பொழுது உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை தந்தருவார். பரிசுத்த ஆவிய வரும் பொழுது உங்களுடைய நாவு பேச ஆரம்பிக்கும், ஏதோ வார்த்தைகள் வர ஆரம்பிக்கும். சந்தேகப்படாதீங்க, வரும் அதே வார்த்தையில பேசுங்க. தேவனுடைய ஆவியான வந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய அபிஷேக தைலம் உங்களை தொடப்போகிறது. ஹல்லேலூயா. தேவாவியே தூயாவியே, தேவாவியே தூயாவியே, தேவிய பிரசன்னத்தால் தாகம் தீருமே. தேவிய பிரசன்னதா தாகம் தீருமே. பாடுங்க. தேவாவியே வாருமையா, நிரப்போகுமா. தூயாவியே தேவாவியே வாருமையா. தூயாவியே தேவிய பிரசன்னதாகம் தீருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேவிய பிரசன்னதாகம் தீருமே. ஆண்டவராலயமா எங்கள் இதயமே, ஆண்டவராலயமா எங்கள் இதயமே, ஆவியின் வாசஸ்தலம் தூய்மை படுத்துமே. அல்லேலூயா. ஆவியின் வாசஸ்தலம் தூய்மை படுத்துமே. ஒரே தருவை. அல்லேலூயா. தேவாவியே தூயாவியே ஆவியே தூயாவியே, தேவிய பிரசன்னதா தீருமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவிய பிரசன்னதா தாகம் தீருமே.
நான் சொல்ற இந்த ஜெபத்தை சொல்லுங்க அன்புள்ள பிதாவே இயேசுவுக்காக நன்றி இயேசுவே என் பாவத்தை மன்னித்ததற்காக நன்றி பரிசுத்த ஆவியானவரே உம்மை நம்புகிறேன் உம்மை நான் பெற்றுக்கொள்கிறேன் என் சந்தேகத்தை சந்தேகப்படுகிறேன் ஒரு வார்த்தையை நான் நம்புகிறேன் அந்நிய பாஷையிலே உம்மோடு பேச எனக்கு கிருபை தாரும் பயத்தை அகற்றி போடும் சந்தேகத்தை நீக்கி போடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா அங்க இருக்க விசுவாசிகள் எல்லாம் கையை நீட்டுங்க இவங்களுக்கு நேரா கையை நீட்டி ஜெபம் பண்ணுங்க உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் பெற்றுக்கொள்ளுங்கள் எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்கிறார் ஹல்லேலூயா கர்த்தர் கொடுத்துறார் பேசுங்க நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுவதாக எங்கே வியாதி இருக்குதோ அமைதியா இருங்கள் உங்களுக்கு எங்க வியாதி இருக்குதோ தலையில கை வச்சுங்க தலையில இருந்தா தலையில நெஞ்சில இருந்தா நெஞ்சில தோல்ல இருந்தா தோல்ல இயேசுக்கு சுகம் கொடுக்கிறார் ஹல்லேலூயா எனக்கு லெப்டோஸ்பைரோசிஸ் வியாதி வந்தது 92 அது எலி காய்ச்சல் என் லிவர் அட்டாக் ஆனது டைஃபாய்டு மலேரியா மஞ்சக்கமால வந்து 21 அன்புநாதன் மெர்சி ஹோம்ல நான் மதுரையில் அட்மிட் பண்ணப்பட்டேன் வித்தின் 2 hours பாஸ்டர் ஜெயபாலன் இறந்துருவார் சொல்லிட்டாங்க என் மகளுக்கு 12 பையனுக்கு 9 நோ ஹோப் அந்த 21 நான் பைபிள் வாசிக்கல என்னால் வாசிக்க முடியல ஒரே ஹிக்காஃப் வாந்தி 105 ஃபீவர் தலையில் ஐஸ் வச்சாங்க இங்கே ஐஸ் வச்சாங்க இறந்து கொண்டிருக்கிறேன் சொன்ன பொழுது எனக்கு ஒரு வசனம் நான் உனக்கு சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் உன்னை நான் கைவிடுவதில்லை நான் உனக்கு சொன்னதை உன்னை நான் கைவிடுவதில்லை ஹல்லேலூயா glory 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 hallelujah 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 glory 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 hallelujah hallelujah jay paulin is sinking jay paulin irandu kondirukran doctor ma sonnanga pona varsham amma irandutanga avanga adakara thanikku na pone doctor sonnar 7 varsham uyirod irupinga sonnar saav varikum mutton beef chicken bean onnum saapida koodanar na 24 varshama uyirod irukren amen hello unne kaakkaravar uranga idho israelai kaakkaravar urangaradumillai thoongaradumillai இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வியாதிகள் நீங்கட்டும் வியாதிகள் நீங்கட்டும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஆமென் 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 ஹல்லேலூயா ஹல்லேலூயா நம்முடைய அசைவிற்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி நம்முடைய வல்லமைக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நம்முடைய அக்கினிக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நம்முடைய தாசனை எடுத்து வல்லமையாய் பயன்படுத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா மகிமை வாக்கு ஆமென் ஹல்லேலூயா